அன்பான மாணவர்களே வணக்கம். சுகமாக இருக்கீங்களா? ஓகே, எல்லாம் சுகமாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் கொரோனாவினுடைய தாக்கம் அதிகரித்து கொண்டே வருது இல்லையா? மொத்தத்தில் வெளியில் போகும்போதும் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே திரும்பி வரும்போதும் அடிக்கடி கைகளை சுத்தம் செய்வது, முகக்கவசம் சரியான முறையிலே அணிவது, விளையாடும் போதும் மற்ற பொது காரியங்களில் பங்கெடுக்கும் போதும் சமூக இடைவெளி கடைபிடிப்பது சரியான முறையில் கடைப்பிடிக்கணும். இல்லைனா நோய் தொற்றுக்கு உள்ளாக வேண்டி வரும். பாதுகாப்பு தான் முக்கியம். காரணம், இந்த நோய்க்கிருமி யாரிடம் இருக்கிறது, எப்படி பரவுகிறது அப்படின்றத பற்றியெல்லாம் நாம் போதுமான அறிவின்மையில் தான் இருக்கிறோம். எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு கூடி கண்டுபிடிக்க முடியாமல் நிறையா பேர்களுக்கு என்ன செஞ்சிட்ருக்குது, அது பரவிக்கிட்டே இருக்குது. அப்போ எல்லாருமே பெற்றோர்களுடன் வெளியே போனாலும், பெற்றோர் இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருந்தாலும், வெளியில் நண்பர்களோடு சில நேரங்களில் விளையாடக்கூடிய சூழ்நிலை உருவானாலும், நம்ம கைகளை சுத்தம் செய்வதும் சமூக இடைவெளி கடைப்பிடிப்பதும் முகக்கவசம் அணிவதும் கண்டிப்பாக கைகொள்ள வேண்டிய காரியங்களாக இருக்கும். ஓகேவா? சரி, இன்னைக்கு நமக்கு புதிய ஒரு பாடத்துக்கு போவோம். பாடத்தினுடைய பேர் என்னன்னு தெரியுமா? ஆடுவோமே. ஆடுவோம், எப்போ ஆடுவோம் நம்ம? நமக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நேரங்களிலாம் நம்ம ஆடுவோம், ஆட்டம் போடுவோம், பாட்டு பாடுவோம். எப்போதெல்லாம் மகிழ்ச்சி உண்டாகும்? மன நிறைவாக இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது தான் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இந்த பாடம் விழாக்கள் தொடர்பான ஒரு பாடம். விழா, விழா, திருவிழா. நம்ம வீடு சுற்றுப்புறத்தில் எல்லாம் வருடத்திற்கு ஒரு முறையாவது ஒரு திருவிழாவாவது கொண்டாடாமல் இருக்க மாட்டோம் இல்லையா? விழாக்கள் பல வகையான விழாக்கள் உண்டு. குடும்பங்களில் மட்டும் கொண்டாடக்கூடிய விழா இல்லையா, அது என்னென்ன விழா? பிறந்தநாள் விழா. எல்லா வருடமும் அவங்கவுங்க பிறந்த நாளுக்கு புத்தாடைகள்லாம் எடுத்து கொண்டாடுவாங்க. அதே போல் வீடுகள் புதுமனை புகு விழா. புதிய வீடுகள் கட்டி முடித்த உடனே உற்றார் உறவினரையெல்லாம் அழைத்து கிரகப்பிரவேசம் அப்படிம்பாங்க, அந்த புதுமனை புகு விழாவுக்கு விழா கொண்டாடுவாங்க. அதே மாதிரி குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா வைப்பாங்க. திருமண விழா நடத்துவாங்க. கல்யாணம் முடிந்த பிறகு கூட திருமண விழா நடத்துவாங்க. இதே மாதிரி ஏராளமான விழாக்கள் வீடுகளில் நடக்கும் இல்லையா? நிறைய விழாக்கள் உண்டு, குடும்பங்களில் மட்டும் நடக்கக்கூடிய விழாக்கள். பின்ன பார்த்தீங்கன்னா வட்டாரங்களில் நடக்கக்கூடிய விழாக்கள் உண்டு. அவங்கவுங்க வட்டாரத்தில் நடக்கக்கூடிய விழா, அவங்க வீடை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள், பள்ளிகள், சர்ச்சுகள் இல்லையா, இதே மாதிரி உள்ள பொது அமைப்புகள் மூலமாக நடத்தக்கூடிய விழாக்கள், வட்டார விழாக்கள் அப்படிம்பாங்க. அது ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் வேறுபடும். இப்போ நம்ம பாலக்காடு மாவட்டத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா திருவிழாக்களின் ஒரு நாடுன்னு கூட சொல்லலாம். பாலக்காடு மாவட்டத்தை பொறுத்தளவில் நென்மாரியில் நடக்கக்கூடிய வேலை நென்மார வேலை அப்படிம்பாங்க, புதுச்சேரி வேலை. அதே மாதிரி இந்த பக்கம் தத்தமங்கலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குதிரையோட்ட வேலை நடக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோயிலில். அதே மாதிரி சிற்றூரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கொங்கன் பட விழா நடக்கும். நல்லேப்பிள்ளை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூத்து, பத்து நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு கூத்து அங்கே இருக்கக்கூடிய சோனங்கை கோயிலில் நடக்கும். அதே மாதிரி ஏராளமான விழாக்கள், அதே மாதிரி வள்ளுவ நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த பக்கத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காளை வேலை, அதாவது காளை மாடுகளை போன்ற உருவங்களை செய்து கொண்டு நடக்கக்கூடிய வேலைகள், வேலைன்னு சொன்னாலே விழாக்கள் நடத்தும். அப்போ நிறையா நடக்கும். கேரளத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பூரம் அப்படிம்பாங்க, திருச்சூர் பூரம், அது ஏராளமான யானைகளை வைத்து வான வேடிக்கைகளோடு நடக்கக்கூடிய ஒரு விழா. அப்போ இப்படி வட்டாரங்களை தாண்டி நடக்கக்கூடிய விழாக்கள் உண்டு. மாநில அளவில் நடக்கக்கூடிய விழாக்கள்,
உலக அளவில் நடக்கக்கூடிய விழாக்கள் உண்டு. இப்போ இந்திய அளவில் நடக்கக்கூடிய விழான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தீபாவளி விழா கொண்டாடுவாங்க. தீபாவளி விழாவை எல்லா மாநிலங்களிலையும் கொண்டாடுவாங்க. இப்போ பொங்கல் தமிழ்நாட்டில் மாத்திரம் கொண்டாடக்கூடிய ஒரு விழா. அதே நேரத்தில் தமிழர்கள் வாழக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளையும் கொண்டாடுவது உண்டு. இப்போ ஓணமும் அதே மாதிரி தான். கேரளாவில் மட்டும் கொண்டாடக்கூடிய ஒரு விழா. உலக அளவத்தில் மலையாளம் பேசக்கூடியவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்கோ, கேரளீயர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஓண விழா கொண்டாடுவாங்க. அதே மாதிரி தீபாவளி இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு விழா. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லா மாநிலங்கள்லையும் கொண்டாடுவாங்க. உலக அளவில் இந்தியர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் தீபாவளி கொண்டாடுவாங்க. அதே மாதிரி உலக அளவில் கொண்டாடக்கூடிய விழாக்கள் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்ஸு, ரம்ஸான் போன்ற விழாக்களும் கொண்டாடுவாங்க. சில விழாக்கள் வந்துட்டு பொதுவான விழாக்களாக இருக்கும். சில விழாக்கள் வந்துட்டு சில தனிப்பட்ட குழுக்கள் சார்ந்த விழாக்களாக இருக்கலாம். ஆனால் விழாக்கள் எப்போதுமே நமக்கு என்னத்தை தரும்? மகிழ்ச்சியை தரும். ஏன் விழாக்கள் கொண்டாடுறாங்க? சரி, அதுக்கு முன்னாடி விழாக்கள் தொடர்பான ஒரு வீடியோவை சார் உங்களுக்கு காட்டுறேன், எல்லாரும் பாருங்கள். ஓகே.
அந்த வீடியோ பார்த்தீங்களா? அதில் பாருங்கள், நிறைய ஏராளமான பொதுமக்கள் கூடுறாங்க. விழாக்கள்னாலே கூடுவாங்க. மகிழ்ச்சி, ஆரவாரம், கடைகள், பலகாரம், உறவுகளை வந்துட்டு பலப்படுத்தும். சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நாம் அவங்க ஊரில் திருவிழா நடக்கும்போது அங்கே என்ன செய்வோம், போவோம். இப்போ உறவுகள் பலப்படுத்துவதற்கு இந்த விழாக்கள் பயன்படுகின்றன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நாம் வசிக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மற்றவர்களோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கும் நமது ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துவதற்கும் இந்த விழாக்கள் என்ன செய்து பயன்படுது. ஒரு ஊரில் ஒரு விழா வரும்போது யாருமே விட்டு நிற்க மாட்டாங்க, யாருமே தனியாக நிற்க மாட்டாங்க. அனைவரும் கூடி ஒற்றுமையாக அந்த விழாவை கொண்டாடும்போது மக்களுக்குள்ளாக என்ன வரும், ஒரு நெருக்கமும் ஈடுபாடும் ஒரு பிணைப்பும் உருவாகும். அதுக்கு தான் திருவிழாவெலாம் நடத்துகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய கடைகள் இருக்கும், விளையாட்டு பொருட்கள் அதிகமாக விற்கிறதுனால குழந்தைகளுக்கு அதில் ரொம்ப விருப்பம் வரும் இல்லையா. விளையாட்டு பொருட்கள், பலூன், அதே மாதிரி ராட்டினம் போன்ற விளையாட்டு நிகழ்ச்சிகள், நாடகம், திரைப்படங்கள், பாட்டுக் கச்சேரிகள், வான வேடிக்கைகள், இப்படி என்ன செஞ்சலாம், அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்போ திருவிழாக்கள் எப்போதுமே மக்களுக்குள்ளாக ஒரு இணைப்பையும் ஒரு பிணைப்பையும் உருவாக்குவதற்கும் ஒரு ஒற்றுமையை உருவாக்குவதற்கும் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குவதற்கும் எல்லாம் என்ன செய்யுது, அடிக்கோளாக அமையுது. நமக்கு அந்த பாடத்தில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதாக அந்த படத்தை பாருங்க. படத்தில் என்னெல்லாம் இருக்குது, நிறைய பேர் மேளம் தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. திருவிழாக்கள் என்றாலே மேளங்கள் இருக்கும், நாதஸ்வரம் இருக்கும், சில நேரங்களில் பாட்டு கச்சேரிகள்லாம் இருக்கும். அப்போ இந்த பாடற்பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு வாசிக்கலாம். அப்போ இந்த பாடலை நீங்கள் முதலாவதாக வாசிக்கணும். சார் உங்களுக்காக இந்த பாடலை ஸ்க்ரீனில் காட்டுவேன், நீங்கள் வாசிக்கணும். பாடநூலை பார்த்தும் வாசிக்கலாம். வாசித்து முடிஞ்ச உடனே இந்த பாடலிலிருந்து நீங்கள் என்னெல்லாம் புரிந்துக்கிட்டீங்களோ அதை சொல்லணும். முதலாவதாக நமக்கு வேண்டி வாசிக்க வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சகுந்தலா வாசிக்க வர்றாங்க. அவங்க எப்படி வாசிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும். கவனிப்பீங்களா? ஓகே. எங்கள் ஊர் திருவிழா, திருவிழாவாம் திருவிழா, தித்திக்கும் திருவிழா, பெரிய தேரில் பவனி வரும்,
பெருமையான திருவிழா. ஊரில் உள்ள அனைவரும் ஒன்று கூடும் திருவிழா. தேரின் வடம் பிடித்துத்தான் சேர்ந்திருக்கும் திருவிழா. மேளதாள வாத்தியம் மிகவும் நீண்ட கொம்பொலி நாலு திசையும் கேட்குமே, நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுமே. வண்ணஜாலம் காட்டிடும் வானவெடி பார்க்கலாம், எண்ணம் கவரும் ராட்டினம் எவரும் ஏறி சுற்றலாம், பட்டு சட்டை போடலாம், பலூன் வாங்கி ஊதலாம், மிட்டாய்க்காரன் கையினால் மீசை வைத்து கொள்ளலாம். எங்கள் ஊர் திருவிழா, எல்லோருமே வாருங்கள், பொங்கல் வைத்து மகிழலாம், போவோர்க்கெல்லாம் கொடுக்கலாம். கல்லை தமிழரசன். ஓகே, அப்போ உங்களுக்கு வேண்டி சகுந்தலா வாசிச்சதை நீங்க கேட்டீங்க இல்லையா? அப்போ சகுந்தலா வாசிக்கும் போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, திருவிழா தொடர்பான ஏராளமான நிகழ்வுகள் எதில் வருது? அந்த பாடலில் வருது. இருந்தாலும் உங்களுக்காக சார் ஒரு தடவை வாசிக்கிற, நீங்கள் எல்லாமே விரல் வைத்து கவனிக்கணும். எங்கள் ஊர் திருவிழா. திருவிழாவாம் திருவிழா, தித்திக்கும் திருவிழா. பெரிய தேரில் பவனி வரும் பெருமையான திருவிழா. ஊரில் உள்ள அனைவரும் ஒன்று கூடும் திருவிழா. தேரின் வடம் பிடித்துதான் சேர்ந்திழுக்கும் திருவிழா. மேளதாள வாத்தியம் மிகவும் நீண்ட கொம்பொலி நாலு திசையும் கேட்குமே, நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுமே. ஓகே, வண்ணஜாலம் காட்டிடும் வானவெடி பார்க்கலாம், எண்ணம் கவரும் ராட்டினம் எவரும் ஏறி சுற்றலாம், பட்டு சட்டை போடலாம், பலூன் வாங்கி ஊதலாம், மிட்டாய்க்காரர் கையினால் மீசை வைத்து கொள்ளலாம். எங்கள் ஊர் திருவிழா, எல்லோருமே வாருங்கள், பொங்கல் வைத்து மகிழலாம், போவோர்க்கெல்லாம் கொடுக்கலாம். கல்லை தமிழரசன் அப்படின்றவர் தான் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். பாருங்க, இந்த பாடலுடைய ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வரியிலையுமே ஒத்த ஓசையுடைய எழுத்துக்களில் தொடங்குற மாதிரி பாடல் வரிகளை அமைத்திருக்கிறார். திருவிழாவாம் திருவிழா, தித்திக்கும் திருவிழா. திருவிழா திருவிழா, அந்த தீ தீ வருது பார்த்தீங்களா. பெரிய தேரில் பவனி வரும் பெருமையான திருவிழா. பெரிய தேர், தேரெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள், கோயில்களில் தேர் இழுப்பாங்க. ஊரில் உள்ள அனைவரும் ஒன்று கூடும் திருவிழா. ஊ ஓ, நம்ம முதல் பாடத்திலே இந்த ஒத்த ஓசையுடைய சொற்களுக்கு என்னென்ன எழுத்து வரலான்னு பார்த்துருக்குறோம். அப்போ ஊ ஓவும் ஒத்த ஓசையுடைய எழுத்துக்கள் தான். தேரின் படம் பிடித்துதான் சேர்ந்திழுக்கும் திருவிழா. மேளதாள வாத்தியம் மிகவும் நீண்ட கொம்பொலி, மே மீ ரெண்டும் வரும். நாலு திசையும் கேட்குமே, நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுமே. வண்ண ஜாலம் காட்டிடும் வானவெடி பார்க்கலாம், வா வா. எண்ணம் கவரும் ராட்டினம் எவரும் ஏறி சுற்றலாம், ரெண்டுலையுமே எகரம் வந்திருக்குது. பட்டுச்சட்டை போடலாம், பலூன் வாங்கி ஊதலாம், பா. மிட்டாய்க்காரர் கையினால் மீசை வைத்து கொள்ளலாம், மீ மீ. எங்கள் ஊர் திருவிழா, எல்லோருமே வாருங்கள், எகரம். பொங்கல் வைத்து மகிழலாம், போவோர்க்கெல்லாம் கொடுக்கலாம், போ போ. அப்போ பாட்டு பாடும்போது மிகவும் இனிமையாக இருப்பதற்காக ஒத்த ஓசையுடைய எழுத்துக்களில் தொடங்கும்படி என்ன செஞ்சிருக்கிறாரே, பாடலை மிகவும் அருமையாக அமைச்சிருக்கிறாரு. இனி இதனுடைய பொருளை பார்க்கலாம். திருவிழாவாம் திருவிழா, ரெண்டு தடவை ஏன் கொடுத்துருக்குறாங்க, அந்த திருவிழாவினுடைய பெருமையை சொல்வதற்காக திருவிழாவாம் திருவிழா. ஆஹா, அருமை அப்படிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி திருவிழாவாம் திருவிழா, தித்திக்கும் திருவிழா. எதெல்லாம் தித்திக்கும்? இனிப்பு தான் தித்திக்கும், கரும்பு தித்திக்கும்,
அதே மாதிரி அந்த தித்திப்பு அப்படின்றது வந்துட்டு நமக்கு மிகவும் நிறைவடைந்து வரக்கூடிய ஒரு உணர்வு. அப்போ அந்த திருவிழாவே மிகவும் இனிமையாக இருக்கிறதுனால திருவிழாவும் திருவிழா தித்திக்கும் திருவிழா அப்படின்னு இருக்கிறார். அடுத்த வரி பாருங்க, பெரிய தேரில் பவனி வரும் பெருமையான திருவிழா. திருவிழாவிலெல்லாம் தேர் வடம் பிடித்து இழுப்பதை ஒரு நிகழ்வாக கொண்டாடுவாங்க, தேர் இழுத்துட்டு போகிறது. அப்போ பெருமையான தேர், தேருக்கு பெருமை உண்டு. அந்த பெருமையான தேரில் பவனி வரக்கூடிய, பவனி வரனா ஊர்வலம் வரக்கூடிய பெருமையான திருவிழா. அடுத்த வரி பாருங்க, ஊரில் உள்ள அனைவரும் ஒன்று கூடும் திருவிழா. நான் முன்னாடியே சொன்னேன், திருவிழாக்களில் யாருமே தனிப்பட்டு பங்கெடுக்காமல் இருக்க மாட்டாங்க. ஒரு வட்டாரத்தில், ஒரு ஊரில், ஒரு பிரதேசத்தில் ஒரு விழா நடக்கும்போது அந்த விழாவில் என்ன செய்வாங்க, அந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும், அந்த வட்டாரத்தில் உள்ள அனைவருமே அவங்க அவங்க சொந்த வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு விழா மாதிரி என்ன செய்வாங்க, பங்கெடுப்பாங்க. ஊரில் உள்ள அனைவரும் ஒன்று கூடும் திருவிழா, தேரின் வடம் பிடித்து தான் சேர்ந்து இழுக்கும் திருவிழா. ஏன் அந்த வடம் பிடித்து இருக்கிறாங்க, அங்கேயும் ஒரு ஒற்றுமை வருகிறது. ஒரு ஆள் இழுத்து அவ்வளோ பெரிய தேரை இழுத்துட்டு போக முடியுமா? அப்போ அனைவரும் சேர்ந்தால், அனைவரும் ஒன்று கூடினால் பெரிய மலையை கூட நகர்த்தி விடலாம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை, கருத்தை சொல்வதற்காகத்தான் அனைவரும் கூடி ஒரு ஒற்றுமையாக, அனைவரும் கூடி ஒரு ஒற்றுமையாக தேரின் வடம், வடம்னா கயிறு, பெரிய கயிறு, வடம் பிடித்துத்தான் சேர்ந்து இழுக்கும் திருவிழா. சேர்ந்து இழுக்கும், அதை பிரித்து எழுதுனீங்கன்னா சேர்ந்து இழுக்கும் வரும். அடுத்து பாருங்க, மேல தாள வாத்தியம் மிகவும் நீண்ட கொம்பொலி. கொம்பு கேட்டிருக்கீங்களா, அப்படி கொம்பு மாதிரி ஒரு வாத்தியம் இருக்கும். அந்த கொம்பு மாதிரி இருக்கக்கூடிய வாத்தியத்திலேயே ஒரு இனிமையான ஒரு ஒலி வரும், அதான் கொம்பொலி. அந்த கொம்பு மேளம் தாளம் மிகவும் நீண்ட கொம்பொலி, நாலு திசையும் கேட்குமே நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுமே. நாலு திசை இதெல்லாம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. அன்றைக்கி பார்த்தோம் எட்டு திசை, எட்டு திசையும் பார்த்தோம் நம்ம. எட்டு திசைனா என்னது, வடகிழக்கு வடமேற்கு, தென்கிழக்கு தென்மேற்கு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கூட, வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு கூட சேர்க்கும்போது எட்டு திசை ஆகும். இங்கே நாலு திசையும் அதிர மாதிரி எதெல்லாம் கேட்குது, மேலதாளங்களும், அதே மாதிரி என்ன கேட்குது, கொம்பொலியெல்லாம் கேட்குது. நாதஸ்வரம் இசைப்பாங்க, செண்டை அடிப்பாங்க, மத்தளம் அடிப்பாங்க. இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு எப்படி வரும், மகிழ்ச்சி வரும். அடுத்து பாருங்க, வண்ண ஜாலம் காட்டிடும் வானவெடி பார்க்கலாம். திருவிழானால அந்த திருவிழாவுடைய நிறைவு வான வெடிக்கையில் தான் முடியும். இங்கே பாலக்காடு மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த நென்மார வேலையில், அதே மாதிரி புதுச்சேரி வேலையில், திருச்சூர் பூரத்தில் எல்லாமே வான வேடிக்கை பார்ப்பதற்காகவே ஏராளமான மக்கள் கூடுவாங்க. இந்த வான வேடிக்கை எப்போ நடக்கும், இரவிலா பகலிலா, இரவில் தான் நடக்கும். ஏன், அந்த வண்ணம், அந்த வர்ணம் சிதறுவதை, வண்ணம் சிதறுவதை, வானத்திலே இந்த வான வேடிக்கை சிதறி கோலமிடுவதை மகிழ்வதற்காக பெரிய ஒரு கூட்டமே காத்திருக்கும். அவ்வளவு சிறப்பாக இருக்கும் இந்த வான வேடிக்கை, இந்த இரவில் நடக்கக்கூடிய வான வேடிக்கை. அதான் வண்ணஜாலம் காட்டிடும் வான வேடி பார்க்கலாம், எண்ணம் கவரும் ராட்டினம் எவரும் ஏறி சுற்றலாம். இந்த திருவிழாவில எல்லாம் ராட்டினத்தில் ஏறி சுற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சி உண்டு. எல்லாரும் ஏறி அமர்ந்துட்டு, அது நே முதலில் பார்த்தீங்கன்னா கையில் இயக்கக்கூடிய ராட்டினங்கள் இருந்தது, இப்போ எல்லாமே இயந்திர ராட்டினங்கள் வந்திருக்கின்றன. மிகவும் உள்ளத்தை கவரக்கூடிய, மனதை நடுக்கக்கூடிய, மகனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஏராளமான ராட்டினங்கள் இருக்குது. நீங்கள் ஏறி பார்த்தீங்கன்னா மேலே போய் கீழே வரும்போது என்ன செய்யும், அப்படியே வயிற்றிலிருந்து குடல் வெளியில் வர்றது மாதிரி இருக்கு, ஒரு உணர்வு ஏற்படும். சரி, திருவிழாவில் என்னெல்லாம் நடக்கும், பட்டு சட்டை போடலாம், பலூன் வாங்கி ஊதலாம். எல்லாருக்குமே பட்டு சட்டை தான் எடுக்கணும்னு இல்லை, புத்தாடை எடுத்திருப்பாங்க. திருவிழா வந்தாலே புதிய ஆடைகள் வாங்கி அனைவரும் அணிந்து அழகு பார்த்து எடுப்பா திருவிழாவிலாம் வந்து நிற்பாங்க. அங்கே வந்துட்டு விளையாட்டு பொருட்கள் வாங்குவாங்க. பலூன் விற்றதுனா அது உடையும் என்று தெரிந்தாலும் அனைவரும் பலூன் வாங்கி ஊதுவோம் இல்லையா. மிட்டாய்க்காரன் சொன்னால் பல மிட்டாய்கள் உண்டு, ஜவ்வு மிட்டாய்னு ஒரு மிட்டாய் இருக்குது, அந்த மிட்டாய் இழுக்க இழுக்க ஜவ்வாக வரும், அதான் ஜவ்வு மிட்டாய். அதை வச்சுட்டுலாம் மீசை வைத்து விளையாடக்கூடிய ஒரு பழக்கங்கள் இந்த திருவிழா நேரங்களில் உண்டு. அதுதான் மிட்டாய்க்காரர் கையினால் மீசை வைத்து கொள்ளலான்னு போட்டிருக்கிறாங்க. எங்கள் ஊர் திருவிழா எல்லோருமே வாருங்கள். அதாவது ஒரு ஊரில் திருவிழா நடக்கும்போது அந்த ஊருக்காரங்க மட்டும் பார்க்க மாட்டாங்க, அந்த ஊருக்காரங்க மாத்திரம் கலந்து கொள்ள மாட்டாங்க,
இந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக திருவிழாவை வேடிக்கை பார்ப்பதற்காக திருவிழா நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களையும் வெளிநாட்டில் இருக்கவங்க கூடி வர்றது உண்டு. மதுரை சித்திர திருவிழாவெலாம் நடந்ததுன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்கள்லாம் வருவாங்க. அதே மாதிரி அனைவரும் ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் கலந்து கொள்ளக்கூடியது தான் திருவிழாக்கள். ஓகே, அடுத்து பாருங்க, எங்கள் ஊர் திருவிழா எல்லோருமே வாருங்கள், பொங்கல் வைத்து மகிழலாம், போவோர்க்கெல்லாம் கொடுக்கலாம். பொங்கல் வைத்து நம்ம மாத்திரம் மகிழ்ந்தா போதாது, வழியில் போகிறவங்களுக்கு வரவங்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம், கொடுத்து மகிழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈயக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு மனித பண்பையும் கூடி சொல்லி கவிஞர் இந்த பாடலை நிறைவு செய்திருக்கிறார். இந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி இந்த பாடலை நமக்கு மெட்டமைத்து பாடி பார்க்கலாமா? சரி, அப்போ இந்த பாடலை நமக்காக வேண்டி சகுந்தலா ஒரு தடவை பாடி காட்டுறாங்க. அவங்க பாடும்போது, அவங்க மெட்டமைத்து பாடும்போது நீங்கள் என்ன செய்யணும், கவனிக்கணும். கவனிப்பீங்களா? ஓகே, கவனிங்க. எங்கள் ஊர் திருவிழா, திருவிழாவாம் திருவிழா, தித்திக்கும் திருவிழா, திருவிழாவாம் திருவிழா, தித்திக்கும் திருவிழா, பெரிய தேரில் பவனி வரும் பெருமையான திருவிழா. திருவிழாவாம் திருவிழா, தித்திக்கும் திருவிழா, பெரிய தேரில் பவனி வரும் பெருமையான திருவிழா. ஊரில் உள்ள அனைவரும் ஒன்று கூடும் திருவிழா, தேரின் படம் பிடித்துதான் சேர்ந்திருக்கும் திருவிழா. மேலகால வாத்தியம் மிகவும் நீண்ட கொம்பொலி, நாலு திசையும் கேட்குமே நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுமே. வண்ண ஜாலம் காட்டிடும் வானவெடி பார்க்கலாம், எண்ணம் கவரும் ராட்டினம் எவரும் ஏறி சுற்றலாம். பட்டு சட்டை போடலாம், பலூன் வாங்கி ஊதலாம், மிட்டாய்காரர் கையினால் மீசை வைத்து கொள்ளலாம். எங்கள் ஊர் திருவிழா எல்லோருமே வாருங்கள், பொங்கல் வைத்து மகிழலாம், போவோர்க்கெல்லாம் கொடுக்கலாம். திருவிழாவாம் திருவிழா, தித்திக்கும் திருவிழா, பெரிய தேரில் பவனி வரும் பெருமையான திருவிழா. சரி, சகுந்தலா பாடுனது உங்களுக்கு பிடிச்சதா? சரி, இந்த பாடலை நமக்காக வேண்டி சிற்றூர் பிஆர்சியில் ஸ்பெஷலிஸ்ட் அத்தியாபகராக இருக்கக்கூடிய சரவணன் சார் பாடி காட்டியிருக்கிறாரு, உங்களுக்காக பாடியிருக்கிறாரு. அப்போ எல்லாரும் ஒன்று அதை கவனிப்பீங்களா? ஓகே, கவனிங்க. திருவிழாவாம் திருவிழா, தித்திக்கும் திருவிழா, திருவிழாவாம் திருவிழா, தித்திக்கும் திருவிழா, பெரிய தேரில் பவனி வரும் பெருமையான திருவிழா, பெரிய தேரில் பவனி வரும் பெருமையான திருவிழா. ஊரில் உள்ள அனைவரும் ஒன்று கூடும் திருவிழா, ஊரில் உள்ள அனைவரும் ஒன்று கூடும் திருவிழா. தேரில் வடம் பிடித்துதான் சேர்ந்திழுக்கும் திருவிழா, தேரில் வடம் பிடித்துதான் சேர்ந்திழுக்கும் திருவிழா. மேளதாளவாதியம் மிகவும் நீண்ட கொம்பொலி, மேளதாளவாதியம் மிகவும் நீண்ட கொம்பொலி, நாலு திசையும் கேட்குமே நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுமே, நாலு திசையும் கேட்குமே நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுமே. வண்ண ஜாலம் காட்டிடும் வானவெடி பார்க்கலாம், வண்ண ஜாலம் காட்டிடும் வானவெடி பார்க்கலாம். எண்ணம் கவரும் ராட்டினம் எவரும் ஏறி சுட்டலாம், எண்ணம் கவரும் ராட்டினம் எவரும் ஏறி சுட்டலாம். பட்டு சட்டை போடலாம், பலூன் வாங்கி ஊதலாம், பட்டு சட்டை போடலாம், பலூன் வாங்கி ஊதலாம். மிட்டாய்காரன் கையினால் மீசை வைத்து கொள்ளலாம், மிட்டாய்காரன் கையினால் மீசை வைத்து கொள்ளலாம். எங்கள் ஊரு திருவிழா எல்லாருமே வாருங்கள், எங்கள் ஊரு திருவிழா எல்லாருமே வாருங்கள், பொங்கல் வைத்து மகிழலாம், போவோர்க்கெல்லாம் கொடுக்கலாம்,
பொங்கல் வைத்து மகிழலாம், ஒவ்வொருக்கெல்லாம் கொடுக்கலாம். ஓகே சார், மிகவும் அருமையாக பாடியிருந்தார் இல்லையா? எவ்வளோ அருமையாக! அவர் ஒரு பாட்டு சார், அதனால் அவர் அழகாக பாடியிருக்கிறார். சரி, இனி உங்களுக்காக சார் ஒரு தடவை பாடி காட்டுறேன். நீங்கள் எல்லாம் அந்த பாட்டை கவனிக்கணும். தொடர்ந்து நாம் என்ன செய்யணும்? சேர்ந்து பாடவும் வேணும். பாடலாமா? ஓகே, எல்லாரும் உங்கள் பாடநூலை பார்த்து பாடுங்க. சார் இங்கேருந்து ஒரு தடவை உங்களுக்காக வேண்டி பாடி காட்டுறேன். முதல் கவனிங்க, ரெண்டாவது பாடலாம். எங்கள் ஊர் திருவிழா. திருவிழாவம் திருவிழா, தித்திக்கும் திருவிழா. திருவிழாவம் திருவிழா, தித்திக்கும் திருவிழா. பெரிய தேரில் பவனி வரும், பெருமையான திருவிழா. திருவிழாவம் திருவிழா, தித்திக்கும் திருவிழா. பெரிய தேரில் பவனி வரும், பெருமையான திருவிழா. ஊரில் உள்ள அனைவரும் ஒன்று கூடும் திருவிழா. தேரில் வடம் பிடித்து தான் சேர்ந்திழுக்கும் திருவிழா. ஊரில் உள்ள அனைவரும் ஒன்று கூடும் திருவிழா. தேரின் வடம் பிடித்து தான் சேர்ந்திழுக்கும் திருவிழா. திருவிழாவம் திருவிழா, தித்திக்கும் திருவிழா. பெரிய தேரில் பவனி வரும், பெருமையான திருவிழா. மேலதாள வாத்தியம் மிகவும் நீண்ட கொம்பொலி, நாலு திசையும் கேட்குமே நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுமே. திருவிழாவம் திருவிழா, தித்திக்கும் திருவிழா. பெரிய தேரில் பவனி வரும், பெருமையான திருவிழா. வண்ண ஜாலம் காட்டிடும் வானவெடி பார்க்கலாம். எண்ணம் கவரும் ராட்டினம் எவரும் ஏறி சுற்றலாம். திருவிழாவம் திருவிழா, தித்திக்கும் திருவிழா. பெரிய தேரில் பவனி வரும், பெருமையான திருவிழா. பட்டு சட்டை போடலாம், பலூன் வாங்கி ஊதலாம். மிட்டாய்க்காரர் கையினால் மீசை வைத்து கொள்ளலாம். திருவிழாவம் திருவிழா, தித்திக்கும் திருவிழா. பெரிய தேரில் பவனி வரும், பெருமையான திருவிழா. எங்கள் ஊர் திருவிழா, எல்லோருமே வாருங்கள். பொங்கல் வைத்து மகிழலாம், போவோர்க்கெல்லாம் கொடுக்கலாம். திருவிழாவம் திருவிழா, தித்திக்கும் திருவிழா. பெரிய தேரில் பவனி வரும், பெருமையான திருவிழா. ஓகே, பாடல் பிடித்ததா? அப்போ சார் ஒரு தடவை நீ பாடி கொடுப்பேன், நீங்கள் சேர்ந்து பாடணும். ரெடியா? எல்லாரும் எந்திரிங்க பார்க்கலாம். ஓ, எந்திரிச்சிட்டிங்களா? ரெடி, 1 2 3. எங்கள் ஊர் திருவிழா. சரி, பாடலாம். திருவிழாவம் திருவிழா, தித்திக்கும் திருவிழா. சொல்லுங்க. திருவிழாவம் திருவிழா, தித்திக்கும் திருவிழா. பெரிய தேரில் பவனி வரும், பெருமையான திருவிழா. திருவிழாவம் திருவிழா, தித்திக்கும் திருவிழா. பெரிய தேரில் பவனி வரும், பெருமையான திருவிழா. பாடுங்க. ஊரில் உள்ள அனைவரும் ஒன்று கூடும் திருவிழா. தேரின் வடம் பிடித்துத்தான் சேர்ந்திழுக்கும் திருவிழா. சொல்லுங்க. ஊரில் உள்ள அனைவரும் ஒன்று கூடும் திருவிழா. தேரின் வடம் பிடித்துத்தான் சேர்ந்திழுக்கும் திருவிழா. திருவிழாவம் திருவிழா, தித்திக்கும் திருவிழா. பெரிய தேரில் பவனி வரும், பெருமையான திருவிழா. பாடுங்க பார்க்கலாம். மேலதாள வாத்தியம் மிகவும் நீண்ட கொம்பொலி, நாலு திசையும் கேட்குமே நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுமே. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். மேலதாள வாத்தியம் மிகவும் நீண்ட கொம்பொலி, நாலு திசையும் கேட்குமே நமக்கு மகிழ்ச்சி ஊட்டுமே. திருவிழாவம் திருவிழா, தித்திக்கும் திருவிழா. பெரிய தேரில் பவனி வரும், பெருமையான திருவிழா. சொல்லுங்க. வண்ண ஜாலம் காட்டிடும் வானவெடி பார்க்கலாம். எண்ணம் கவரும் ராட்டினம் எவரும் ஏறி சுற்றலாம். பாடுங்க.
வண்ணஜாலம் காட்டிடும் வானவெடி பார்க்கலாம் எண்ணம் கவரும் ராட்டினம் எவரும் ஏறி சுற்றலாம் திருவிழாவம் திருவிழா தித்திக்கும் திருவிழா பெரிய தேரில் பவனி வரும் பெருமையான திருவிழா பாருங்க பட்டு சட்டை போடலாம் பலூன் வாங்கி ஊதலாம் மிட்டாய்க்காரர் கையினால் மீசை வைத்து கொள்ளலாம் பாருங்க பட்டு சட்டை போடலாம் பலூன் வாங்கி ஊதலாம் மிட்டாய்க்காரர் கையினால் மீசை வைத்து கொள்ளலாம் பாருங்க திருவிழாவம் திருவிழா தித்திக்கும் திருவிழா பெரிய தேரில் பவனி வரும் பெருமையான திருவிழா எங்கள் ஊர் திருவிழா எல்லோருமே வாருங்கள் பொங்கல் வைத்து மகிழலாம் போவோர்க்கெல்லாம் கொடுக்கலாம் எங்கள் ஊர் திருவிழா எல்லோருமே வாருங்கள் பொங்கல் வைத்து மகிழலாம் போவோர்க்கெல்லாம் கொடுக்கலாம் பாடுங்க திருவிழாவும் திருவிழா தித்திக்கும் திருவிழா பெரிய தேரில் பவனி வரும் பெருமையான திருவிழா சரி ஒரு அருமையான பாடல் இல்லையா நீங்க எல்லாம் சேர்ந்து மகிழ்ச்சியோட பாடுனீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சரி அப்ப நீங்க என்ன செய்யணும் ஓய்வா இருக்கக்கூடிய நேரத்துல நீங்களா ஒரு மெட்டமைத்து பாடணும் பெற்றோர்களுடைய உதவியோட பாடலாம் உங்கள் குடும்பத்திற்கு உங்களுடைய உதவியோடையெல்லாம் இந்த பாடலுக்கு மேலும் பல மெட்டுகள் அமைத்து உங்கள் ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் வாய்ஸ் மெசேஜாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி கொடுக்கணும் பாடி மகிழணும் கேட்டிங்களா அதெல்லாம் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு நம்புகிறேன் இனி நமக்கு இந்த பாடலின் தொடர்ச்சியாக என்னென்ன செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நம்ம செயல்பாட்டுக்கு போகலாம் வாங்க ஓகே ஒன்றாவது செயல்பாடு பாருங்கள் பாடலை தனியாகவும் குழுவாகவும் பாடி மகிழுங்கள் அது ஏற்கனவே நம்ம இப்போ தான் பாடி மகிழ்ந்தோம் நீ அடுத்தது நீங்கள் பார்த்த திருவிழா காட்சியை பற்றி கூறுங்கள் நீங்கள் பல திருவிழாவிலையும் பங்கெடுத்திருப்பீங்க பெற்றோர்களில் கூட போயிட்டு பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க அப்போ அதை பற்றிலாம் கூற சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் இப்போ நம்ம வகுப்பில் இல்லாததுனால நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் பார்த்த திருவிழா காட்சிகளை எல்லாம் ஒரு உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதி பாருங்கள் நான் பார்த்த திருவிழா நான் திருவிழாவிற்கு சென்றபோது என்னுடன் என் அப்பா வந்திருந்தார் அல்லது என்னுடைய உறவினர்கள் வந்திருந்தார்கள் நான் அங்கு போய் என்னென்ன பார்த்தீங்களோ அதெல்லாம் யானை பார்த்துருக்கலாம் குதிரை பார்த்துருக்கலாம் மற்ற விலங்குகளுடைய வேடிக்கைகள் பார்த்துருக்கலாம் கடைத்தெருவில் நடந்த தோரணங்கள் அங்கே நடக்கக்கூடிய மேள தாள வாத்தியங்கள் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அலங்காரங்கள் இது எதை பற்றி வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம் எழுதுனா அப்போ நீங்கள் உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதுங்க நீங்கள் எழுதுனதை உங்கள் ஆசிரியர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்ன செய்ய அனுப்பி கொடுங்க அடுத்த செயல்பாடு பாருங்கள் மாதிரி பார்த்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை மாற்றி எழுதுங்கள் உதாரணம் கொடுத்துருக்குறாங்க எடுத்துக்காட்டு திருவிழாவில் வான வேடிக்கை பார் திருவிழாவில் வான வேடிக்கை ப்ராக்கெட்டில் பார் எப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் திருவிழாவில் வான வேடிக்கை பார்க்கலாம் கீழே வர்றதெல்லாம் நீங்கள் எழுதணும் வானொலியில் பாட்டு கேள் அப்போ அங்கே என்ன வருமோ அது நீங்கள் சொந்தமாக எழுதணும் அடுத்த வகுப்பில் சார் உங்களுக்கு அது நீங்கள் எழுதியிருக்கிறது சரியா அப்படின்னு காட்டித்தரேன் பாருங்கள் திருவிழாவில் வானவேடிக்கை பார்க்கலாம் அப்போ கேளுக்கு நீங்கள் என்ன செய்யணும் ஆடிப்பாடி மகிழ் அப்போ என்ன செய்யணும் பலூன் வாங்கி ஊது அங்கே என்ன எழுதணும் புத்தாடை அணிந்து கொள் அங்கே என்ன எழுதணும் எல்லோருக்கும் இனிப்பு வாங்கி கொடு ராட்டினத்தில் ஏறி சுற்று அப்போ இதெல்லாம் கடைசியில் லாம் 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 முடியணும் பார்க்கலாம் ஓடலாம் செய்யலாம் நடக்கலாம் உண்ணலாம்ன்ற மாதிரி வரணும் அப்போ கேளுக்கு என்ன வரும் மகிழ்க்கு என்ன வரும் ஊதுக்கு என்ன வரும் கொள் என்ன வரும் கொடு என்ன வரும் சுற்று நீங்கள் சொந்தமாக எழுதுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வரும்போது உங்கள் ஆசிரியரை ஃபோன் பண்ணி கேளுங்க அவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்க உதவி செய்வாங்க நீங்கள் எழுதுனது சரிதானானா அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் அடுத்த செயல்பாடு பாருங்கள் கீழே உள்ள சொற்களை கொண்டு திருவிழா நிகழ்ச்சி ஒன்றை எழுதுங்கள் ஒரு சின்ன நிகழ்ச்சி குறிப்பு மாதிரி எழுதணும் ஒரு 10 வரிகளுக்குள்ளே வர்றது மாதிரி அதில் என்ன கொடுத்துருக்குறாங்க மேளதாளம் திருவிழானாலே மேளதாளம் இருக்கும்
கொம்பொலி, கொம்பு ஏற்கனவே கொம்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி. வண்ணஜாலம், வண்ணஜாலம் சொல்லும்போது அங்கே தோரணங்கள் தொங்க விடுவதிலிருந்து அலங்காரம் செய்வது வரை வானவெடி, வான வேடிக்கைகள் நடக்கக்கூடியது. தித்திக்கும், இந்த சொற்கள் எல்லாம் வரக்கூடியது மாதிரி ஒரு நிகழ்ச்சி எழுதணும். நான் திருவிழாவிற்கு சென்றேன், அங்கு சிறப்பான மேளதாளங்களை கண்டு ரசித்தேன் அப்படின்ற மாதிரி வரிசையாக வாக்கியங்கள் வரணும். அது இப்போ நான் மேளதாளன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னதாகும். இதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சொற்களையெல்லாம் பயன்படுத்தி உங்களுக்கு பிடித்த முறையிலே நீங்கள் பார்த்து ரசித்த ஒரு திருவிழாவை பற்றி ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒன்றை நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான சொற்களை பாடலில் இருந்து கண்டுபிடித்து எழுதுங்க. இந்த பாடலில் இந்த நீல வண்ணத்தில் கொடுத்துருக்கக்கூடிய சொற்களுக்கு இணையான சொற்கள் இருக்குது, அதை எங்கன்னு கண்டுபிடித்து எழுதணும். ரதம் இழுத்து ஊர்வலம் வருவார்கள். அந்த ஊர்வலத்துக்கு சரியான ஒரு சொல் அங்கே பாடலில் கொடுத்துருக்குறாங்க, அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சு எழுதணும். ரதம் இழுத்து ஊர்வலம் வருவார்கள், கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெற்றோர்களுடைய உதவி நாடுங்க, ஆசிரியர்களுடைய உதவி நாடலாம். கயிறு பிடித்து தேர் இழுப்பார்கள், கயிறு பிடித்து தேர் இழுப்பாங்க. அந்த ஒரு தடியான கயிறு, அதுக்கு என்ன பேர்னு பாடத்தில் போட்டிருக்கிறாங்க. திருவிழா நாளில் புத்தாடை அணிந்து சந்தோஷம் அடைவார்கள், அந்த சந்தோஷத்திற்கு தகுந்த ஒரு சொல் பாடப்பகுதியில் இருக்குது, அதை எடுத்து எழுதணும். கலை நிகழ்ச்சிகளில் வித்தை காட்டுவார்கள், வித்தைனா என்ன? வான வேடிக்கை அனைவரையும் ஈர்க்கும் வண்ணம் இருந்தது, ஈர்க்கும். அப்போ இந்த அஞ்சு சொற்களுக்கும் சரியான பொருள் தரக்கூடிய சொற்களை பாடப்பகுதியிலிருந்து நீங்களாகவே சுயமாக கண்டுபிடித்து எழுதணும். நீ அடுத்த செயல்பாடு பாருங்கள், வரிணித்து எழுதுங்கள். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, திருவிழா, அழகிய திருவிழா. அப்போ ஆடையாக இருந்தால் அதை எப்படி வர்ணித்து எழுதுவீங்க? பலூனாக இருந்தால் எப்படி வர்ணித்து எழுதுவீங்க? தேராக இருந்தால் எப்படி வர்ணித்து எழுதுவீங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த கோடுகளில் எழுதுங்க. நமக்கு இது தொடர்பாக நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்கன்றதை பற்றி அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இனி வேறுபாடு கண்டுபிடிக்கணும். இந்த இரண்டு படங்களுக்கும் இடையே நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அந்த உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணி, அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய மற்றுள்ள காட்சிகள் எல்லாம் உற்று கவனித்து எங்கெங்கே வேறுபாடு இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் வட்டம் போட்டு வைக்கணும். செய்வீங்க தானே? சரி. அப்போ இன்று நமக்கு திருவிழா தொடர்பான ஒரு பாடல் பார்த்தோம். அந்த பாடலை உங்களுக்காக சகுந்தலா வாசித்து காட்டினாங்க, நானும் வாசித்து காட்டினேன், நீங்களும் வாசிச்சிங்க இல்லையா? அதற்கு பிறகு நம்ம என்ன செஞ்சோம், மொத்தத்தில் அந்த பாடலை மெட்டமைத்து பாடணும். அந்த பாடலினுடைய பொருள் பார்த்தோம், ஒத்த ஓசையுடைய சொற்களை பற்றி பொதுவாக பார்த்தோம், சில செயல்பாடுகள் பார்த்தோம் இல்லையா? நீங்கள் ஒன்றும் கூடி இந்த பாடலை மெட்டமைத்து பாடிட்டு வாங்க, செயல்பாடுகளை செய்துட்டு வாங்க, அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகே.